பல்லாவரம் பகுதியில் இந்த அனங்காபுத்தூரில் வாழ்கிற நமது மக்களினுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் அரசு நிலத்துங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்கிற பெயரில் இடித்து தரமட்டமாக்குவது மிகப்பெரிய கொடுஞ்செயல். 6/12/2014 தாசித்தார் இது நிலப்பகுதின்னு தெளிவாக இதோடு போட்டிருக்காரு, மேப்போடு டேட்டோடு போட்டிருக்காரு, டேட்டோடு போட்டிருக்காரு. இப்போ வந்து இங்கே வந்து அரசு புறம்போக்கு நில இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எவிக்ஷன் ரூல்ஸ் படி இங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பொருள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கரண்ட் கட் பண்ணிட்டு வீடு இடிக்கணும். ஆனால் இவங்க வீட்டில் இருக்கும்போதே கரண்ட் கட் பண்ணிவிட்டு போலீஸை கூட்டிட்டு வந்து இடித்து இது பண்ணாங்க. இவங்க வாழ்விடங்கள்லாம் மக்கள் குடியிருக்கிற வீடுகள்லாம் ஆக்கிரமிப்பினா இந்த பேருந்து நிலையம் ஆக்கிரமிப்பு தானே, அப்போ இதை இடிக்கணும்ல. வராமல் திடீர்னு வந்து எங்களை வந்து எடு எடுன்னு சொல்லிட்டு போலீஸு அதிரடிப்படை இவங்களாம் வச்சு மிரட்டி ஜனங்களை மன உளைச்சலாக்கி ரொம்ப பேர் வயசானவங்களாக இருக்காங்க, காலங்காலமாக இங்கே இருக்காங்க. ஆட்சேபனை புறம்போக்குன்றதுனால தான் இவங்களால் இருக்க முடிஞ்சுது. அதே ஆட்சேபனை இருந்துச்சா எப்பயும் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்சேபனை புறம்போக்கு ஏன் வந்து அரசாங்கம் பட்டா கொடுக்கக்கூடாது? இப்போ நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம், இன்றைக்கி வேலைக்கு போனால் நாளைக்கு நாங்கள் சாப்பாட்டில் கை வைக்க முடியும். அந்த இடத்துக்கு போனால் எங்கள் வாழ்வாதாரம் வருமா? நேற்று வந்து வீடு கட்டலை இல்லை, இந்த கட்டடங்கள் எவ்வளோ காலம் இடித்த கட்டடங்களை பார்த்தீங்களா, எவ்வளோ காலமாக கட்டப்பட்டிருக்கு. கட்டும் போது என்ன பண்ணுறாங்க? ஆக்கிரமிக்கும் போது என்னதுக்கு கட்ட அனுமதி கொடுத்தது யார்? அனுமதி கொடுத்தது யார்? மின் இணைப்பு கொடுத்தது, எரிகாற்று இணைப்பு கொடுத்தது. எங்கள் பிள்ளைக்குடியில் அங்கே தானே இருக்குது, படிக்கிறாங்க சார். இப்போ நீ தீர்ப்பு எங்கேயோ கண்ணுக்கு தராமல் போடுறீங்க. என் பிள்ளைங்க படிப்பாங்களா? காலேஜ் போகிறவங்களே இருக்காங்க. என்ன மொழி பஸ் வசதி இருக்கா? இப்போ போட்டுக்கிறாங்க, அங்கே பஸ் வசதி கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. அடித்தட்டு மக்கள் அவர்கள் குரல் வந்து மேலே எழாது, அவ்வளோதானே. அதனால் இடித்து தரமாட்டோம். இந்த இடத்த யார் கொடுக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இடிச்சிட்டிங்க, தூக்கி எல்லாரும் வீசிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க இந்த இடத்த? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆறு கிட்ட காசாகரண்டை போட்டுருக்காங்க. தரப்பாக்கம் அதே சைடு பார்த்திங்கன்னா கெருகும்பாக்கத்தில் காசாகரண்டை போட்டு வைக்கிறாங்க. அப்போ ஆறு கிட்ட 100 மீட்டரில் இருக்கக்கூடாதுன்றீங்களே, அப்போ அந்த ரூல்ஸ்லாம் காசாகரண்டைக்கும் ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய அதிபருக்கும் இல்லையான்னு கேட்குறோம். எங்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி எண்ணமே கிடையாதுங்க, போடக்கூடிய எண்ணமே கிடையாதுங்க. நாங்கள் பல தலைமுறை தலைமுறை இருந்து பழகிட்டோம், அதனால் இங்கே தான் இருப்போம். இந்த இடத்த விட்டு எங்களுக்கு போனீங்கன்னா நாங்கள் அது எங்களை போகிறத ஒன்று தான், எங்களை சமாதியாக்கிறது ஒன்று தான். இப்போ நீங்கள் வேறு இடம் தரங்க போங்கன்னா நீங்கள் கட்டி கொடுக்குற வீடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? இது பார்க்குறீங்களா? எல்லார்ட்டையும் போய் சுவரில் கை வச்சிங்கன்னா அப்படி சுவர் பேர்ந்துக்கிட்டு வரும். அதில் போய் எப்படி வாழ்றது? படுத்து காலையில் உயிரோட எந்திரிப்புமானு தெரியாமல் அங்கே போய் எப்படி எங்கள் பிள்ளை குட்டியோட போய் வாழ்றது? ஒன்று மேலே படுத்து எந்த நாளைக்கு உயிரோட எப்போ என்னன்னு தெரியலையே. அந்த லெவலில் தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க. எந்த தைரியத்தில் எங்களை போன்றீங்க? நாங்களாம் குழந்தை குட்டி தானே வச்சுருக்கோம், இல்லை உங்கள் குழந்தை குட்டி வச்சுட்டு அந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்களா? ஒரு வீடாக ரெண்டு வீடாக 700 வீடு மொத்தம், 700 வீட்டில் எத்தனை குடும்பம் இருக்காங்க, எத்தனை குழந்தை குட்டிங்க இருக்காங்க, அதெல்லாம் எங்கே போகிறது? நாங்களாம் வாழ்கிறதா இல்லை சாகுறதா? எதுவுமே ஒரு போலீஸ்க்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் நீங்கள் இறங்கி நின்று போகிறான்னா நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. நாங்கள்னா அவ்வளோ கேவலமானவங்களா? பல்லாவரம் பகுதியில் இந்த அனங்காபுத்தூரில் வாழ்கிற நமது மக்களினுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் அரசு நிலத்துங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்கிற பெயரில் இடித்து தரமட்டமாக்குவது மிகப்பெரிய கொடுஞ்செயல். இது வந்து புதுசு இல்லை, நீங்களே பாருங்கள். பல கட்டங்களாக இதுக்காக நான் போராடியிருக்கோம், நாங்கள் அந்த மக்களோடு மக்களாக நின்றுருக்கோம். பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்பு என்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு வச்சு இடித்து மக்களை வெளியேற்றிட்டு கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, பெரும்பாக்கம் இந்த பகுதிகளுக்கு தூக்கி தள்ளிடுறாங்க. உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பன்னெடுங்காலமாக இங்கே நிலைத்து வாழக்கூடிய பூரிகுடி மக்களை தலைநகரில் இருக்க விடக்கூடாதுங்கிறதான் இவங்க நோக்கம். முதல்ல 6 ஆக்கிரமிச்சிட்டாங்கிறது குற்றச்சாட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 இப்போ நம்ம நிற்கிறது பேருந்து நிலையம். இவங்க வாழ்விடங்கள்லாம் மக்கள் குடியிருக்கிற வீடுகள்லாம் ஆக்கிரமிப்பினா இந்த பேருந்து நிலையம் ஆக்கிரமிப்பு தானே, அப்போ இதை இடிக்கணும்ல. அப்போ அந்த பக்கம் இருக்கிறது, அதாவது ஆக்கிரமிப்புனா ரெண்டு பக்கமும் சரியான அளவில் எடுக்கணும்ல. ஒரு பக்கத்தில் இருக்கிற மக்களை மட்டும் இடித்து வெளியேற்றிடும். இப்போ ஒரு கேள்வி தானே, 3 தலைமுறையாக இங்கே வாழ்கிறாங்க, 70 வருஷமாக வாழ்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஆக்கிரமிப்புனா ஆக்கிரமிக்கும் போது முத முதல்ல ஒரு செங்கலை வைப்பான்ல, அந்த இடத்துல இது அரசு இடம், இதை நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு தடுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கிறத நம்ம கேள்வி. இப்போ இத்தனை 3 தலைமுறையாக வாழ விட்டுட்டு, 60 வருஷம் 70 வருஷமாக வாழ விட்டுட்டு, மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, வாக்காளர் உரிமை கொடுத்துருக்கீங்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்கீங்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்கீங்க, தண்ணீர் கன தொடர்பு கொடுத்துருக்குறீங்க, வீட்டு வரி வாங்கியிருக்கிறீங்க, இவ்வளவும் பண்ணிவிட்டு திடீர்னு உங்களுக்கு ஆக்கிரமிப்புன்னு தெரியுதுன்னா எப்படி? இது யாரோட குறை, யாரோட தவறுன்னு பாருங்கள். அப்போ
அப்போ அரசு இவ்வளோ காலம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? முதல்ல நீங்கள் ஆறு ஆக்கிரமிப்பு நீங்க, அப்புறம் அவங்க இல்லை இது ஆறு இல்லை அப்படின்னு நிரூபித்த பிறகு நீதிமன்றத்தில் போய் இது அரசு இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்கிறீங்க, நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அரசு இடத்த ஆக்கிரமிக்கும் போது அதிகாரிகள் அன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இது யாரோட மெத்தனை போக்கு? இவங்ககிட்ட வாக்கு கேட்க வரும்போதெல்லாம் இது ஆக்கிரமிப்பிடத்தில் கட்டியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லலை. இப்போ இவ்வளவு இந்த பாருங்கள், இவ்வளவு மின் இணைப்பு கொடுத்துருக்கிறீங்க, இங்கே கம்ப ஒண்ணிருக்கீங்க, இவ்வளவு தொடர்பு கொடுத்துருக்கிறீங்க, அப்போலாம் உங்களுக்கு ஆக்கிரமிப்புன்னு தெரியல. இல்லை கேட்க ஆள் கிடையாது, அடித்தட்டு மக்கள் அவர்கள் குரல் வந்து மேலே எழாது அவ்வளோதானே. அதனால் இடித்து தரமாட்டோம். இந்த இடத்த யார் கொடுக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இடிச்சிட்டிங்க, தூக்கி எல்லோரும் வீசிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க இந்த இடத்த? என்ன என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்கள், அரசுகிட்ட கேட்டு சொல்லுங்கள் என்ன செய்வாங்க. இது பெரும் முதலாளிகளுக்கான இடமா அதை மாற்றி கொடுப்பீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாங்க நம்ம போய் பார்ப்போம் அந்த ஆறு எப்படி மரங்கள் மண்டி அந்த குப்பை மேடு மூடி அந்த ஆறு நீர் ஓட்டம் தடுத்துருக்குன்னு பாருங்கள். அதை அகலப்படுத்தி சுத்தப்படுத்தாமல் மக்களின் வாழ்விடத்தை இடிச்சு இடிச்சின்னு வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் வேறு இடம் தரங்க போங்கன்னா நீங்கள் கட்டி கொடுக்குற வீடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? இது பார்க்குறீங்களா? எல்லார்ட்டையும் போய் சுவரில் கை வச்சிங்கன்னா அப்படி சுவர் பேர்ந்துக்கிட்டு வரும். அதில் போய் எப்படி வாழ்கிறது? படுத்து காலையில் உயிரோட எந்திரிப்புமானு தெரியாமல் அங்கே போய் எப்படி எங்கள் பிள்ளை குட்டிகளோட போய் வாழ்கிறது? எல்லாருக்கும் வாழ்விடமும் வாழ்வாதாரமும் இங்கே தான் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஒன்றும் கிடையாது, மாத வருமானம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கூலிகள் தான். அவங்க போய் தினம் வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த நிலமையில் இருக்கிற மக்களை நீங்கள் தூக்கி எங்கேயாவது தூக்கி போட்டால் அவனுக்கு என்ன இருக்கும்? அங்கே அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு அங்கே பள்ளிக்கூடம் இருக்கா? இப்போ இங்கேருந்து மொத்தமாக நீங்கள் குனி வேறோட பிடிங்கொண்டி வேறு இடத்துல நட்டிங்கன்னா எப்படி என் மக்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் வாழ்விடம் எப்படி? அதனால் இது அவசியமற்றது. இருக்கிற இடங்களை இப்போ அப்படி பார்த்தா மதுரை உயர்நீதிமன்றம் ஏரி ஆக்கிரமிப்பு தான். வள்ளுவர் கோட்டம் நீரின்றி அமையாத உலகன்னு பாடின வள்ளுவனுக்கு இவங்க கோட்டம் கட்டியிருக்காங்கல்ல, அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. ஏரியாவுக்கு பேர் லேக், லேக் எங்கே? ஏரி எங்கே? எல்லாம் கட்டிட்டீங்க. எம்எம்டிஏ கட்டியிருக்கீங்களா? குடியிருப்பு அவ்வளவும் ஏரி தான். திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் நான் வழக்குக்கு போகும்போது பார்க்குறேன், அந்த நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கிறது அரசு ஏரியில் தான் கட்டியிருக்கு. இது ஏற்புடையதல்ல, இந்த முயற்சியை கைவிடணும், இல்லை திருப்பி வந்து நான் போராடுவேன். நான் இப்போ எனக்கு வழக்கு, நான் ஈரோடு போகணும், நாளைக்கு வழக்கை முடிச்சுட்டு திருப்பி வருவேன். வந்து எந்த விதமான போராட்டம்? இடிக்காதங்கிற போராட்டம் தான், வேற என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? இடிக்காத அவ்வளவுதான். இல்லை இல்லை இல்லை, இப்போ நீங்கள் நான் அண்ணன் கேட்குறதுக்கு நான் எப்படி சொல்லுங்க, ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நேத்து வந்து வீடு கட்டல இல்ல, இந்த கட்டடங்கள் எவ்வளவு காலம் இடிச்ச கட்டடங்களை பார்த்தீங்களா, எவ்வளவு காலமாக கட்டப்பட்டிருக்கு? கட்டும் போது என்ன பண்ண? ஆக்கிரமிக்கும் போது என்னதுக்கு கட்ட அனுமதி கொடுத்தது யார்? அனுமதி கொடுத்தது யார்? மின் இணைப்பு கொடுத்தது, எரிகாற்று இணைப்பு கொடுத்தது, குடும்ப அட்டை கொடுத்துருக்கீங்களா, வாக்காளர் ஒரு வாக்கு அட்டை கொடுத்துருக்கீங்களா, பட்டா கொடுத்துட்டு அப்புறம் நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் இது தப்பு. ஆக்கிரமிப்புனா அகற்றுங்க. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? ஆக்கிரமிக்கும் போது நீங்கள் கட்டாதீங்க, இது அரசு இடம், இங்கே கட்டாதீங்கன்னா அவங்க வேறு இடத்துல அழகாக போய் இடம் வாங்கி கட்டிட்டு போயிருப்பாங்கல்ல எங்கள் மக்கள். அப்புறம் இவ்வளவு செலவு பண்ணி கட்டி நீங்கள் இப்படி எங்கே இருக்கிறீங்க? நீங்களே தானே எடுத்து கொடுக்குறீங்க, பல ஆயிரம் ஏக்கரை எடுத்து கொடுக்குறீங்கல்ல, சிப்காடு சிப்காடுன்னு சொல்கிறீங்கல்ல, அது யாரோட இடம்? என் மக்களுடைய வாழ்விடம், விளை நிலங்களை பறித்து பறித்து கொடுக்குறீங்க பெருநிறுவனங்களுக்கு. அப்போ அடித்தட்டு மக்கள் வாழ்விடங்கள் மட்டும் உங்களுக்கு ஆக்கிரமிப்பாக இருக்குது, நீங்களே ஆக்கிரமிச்சா அது எப்படி? அதனால் இது அது நிப்பாட்டணும், இல்லை நான் வந்து மறுபடி போராடுவேன், களத்திலே இருப்பேன். இப்போ எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, நாளை வழக்கு கட்டாயம் நேர் நிற்கணும், அதனால் போகிறேன், போயிட்டு திருப்பி வருவேன். அனகாபுத்தூரில் ஒரு 700 வீடுகள் வந்து நில ஆற்ற ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக மாநகராட்சி தரப்பில் இடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை இங்கே? 2015 வெள்ளம் வந்ததுங்க. வெள்ளம் வந்ததுக்கப்புறம் 2016 2011 பிடபிள்யூ பொதுப்பணித்துறையிலேருந்து பாஸ்கரன் வந்து என்ன பண்ணுறாரு, இது வந்து நீர்நிலை புறம்போக்குன்னு நாங்கள் கருதுகிறோம்னு முதல்ல நோட்டீஸ் கொடுக்குறாரு. அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்காக எடுத்து நாங்கள் வந்து கேஸுக்கு போகிறோம். கேஸுக்கு போனோடனே நாங்கள் அந்த நீர்நிலை இல்லைன்ற நிரூபிக்கிறதுக்கு சிஎம்டியோட மேப்பு, அந்த சிஎம்டியோட ஜீவோ ஆர்டர் என்ன, அதெல்லாம் தெளிவாக நாங்கள் வந்து கோர்ட்டில் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து அரசு நிலம்,
இது அரசு நிலத்தில் இருக்கீங்க, முதல்ல முதல்ல வந்து நீர்நிலை புறம்போக்கு தான் வந்தது, நீர்நிலை இல்லை. இது முழுக்க முழுக்க எஃப்எம்பியில் 1987 புலம் வரப்படம் போட்டான். அந்த புலம் வரப்படம் போட்டு 30 வருஷம் கழிச்சு 6/12/2014 தாசித்தார் இது நீர் நிலப்பகுதின்னு தெளிவாக இதோடு போட்டிருக்காரு, மேப்போடு டேட்டோடு போட்டிருக்காரு, டேட்டோடு போட்டிருக்காரு. இப்போ வந்து எங்கள் அரசு புறம்போக்கு நில இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா 5 வருஷம் வந்து ஆட்சேபனையற்ற புறம்போக்கில் இருந்தாலும் அவங்களுக்கு பட்டா வாங்கணும்னு சொல்லியிருக்கு 10 வருஷம். அதையே வந்து 5 வருஷமாக மாற்றிட்டாங்க. இது ஜீவார்டு சட்டம், அரசாங்க சட்டம். இவங்க 40 வருஷமாக இவங்க இருக்காங்க, 40 வருஷமாக இருந்து இங்கே இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் பட்டா வழங்கக்கூடாது? பட்டா வழங்கக்கூடிய இடம் தானே வருவாய்த்துறை நிரூபணம் ஆகிருக்கு. இப்போ வந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் இதுக்கு நாங்கள் மறுபடியும் கோர்ட்டுக்கு போனோம், திரும்பி இதுவரை 3 முறை கோர்ட்டுக்கு போயிடும். 3 முறை கோர்ட்டில் அவங்க எந்த வித அவங்களுக்கு சாதகமான பதில் எந்த பதிலும் வரல, எடுக்க சொல்லி எந்த பதிலும் வரல. இவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் என்ன ஆர்டர் வந்தது கேட்டால் நீர்நிலை ஆக்கிரமிப்பு நீங்கள் சொல்கிறீங்க, அரசு நிலைன்றீங்க, அவங்கக்கிட்ட வருவாய்த்துறை ஆவணங்கள் Form 3 நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆவணங்களை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டு கன்சிடர் பரிசீலிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல நடவடிக்கை, அது மட்டும் இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட் தொடரணுன்றாங்க. இந்த பகுதியிலேருந்து அரசு தரப்புலேருந்து எந்த வித நோட்டீஸோ எதுவும் எங்கள்கிட்ட கொடுக்கல. அந்த விசி நோட்டீஸ் வீட்டில் எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, எங்கள்கிட்ட ப்ராப்பராக கையெழுத்து வாங்கி நோட்டீஸ் எங்கள்கிட்ட கொடுக்கல. வராமல் திடீர்னு வந்து எங்களை வந்து எடு எடுன்னு சொல்லிட்டு போலீஸு அதிரடிப்படை இவங்களாம் வச்சு மிரட்டி ஜனங்களை மன உளைச்சலாக்கி ரொம்ப பேர் வயசானவங்களாக இருக்காங்க, காலகாலமாக இங்கே இருக்காங்க. ஆட்சேபனைட்ட புறம்போக்குறதுனால தான் இவங்களால் இருக்க முடிஞ்சுது. அதே ஆட்சேபனை இருந்துச்சா எப்பயோ காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்சேபனை புறம்போக்கு ஏன் வந்து அரசாங்கம் பட்டா கொடுக்கக்கூடாது? இந்த இடத்தை எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இல்லை அந்த இடத்துல இருக்கா, இல்லை இது வந்து அரசுக்கு சொந்தமான இடம், நீங்கள் புறம்போக்கில் இருக்கீங்க, அதனால தான் அரசுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா பரவாயில்ல, நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த இடத்துக்கு என்ன உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அது எங்களால் முடிஞ்சால் நாங்கள் கட்டி அதை எங்களுக்கு சொந்தமாக்கிறோம், இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அரசாங்க தரப்புல நாங்கள் தாம்பரத்தில் ஃப்ளாட்டில் வீடு தரோம், குடிசை மாற்று வாரியத்தோட வீட்டில் தரோம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிற நிலையில் யாரும் இல்லையா? எங்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி எண்ணமே கிடையாதுங்க, போடக்கூடிய எண்ணமே கிடையாதுங்க. நாங்கள் பல தலைமுறை இங்கே இருந்து பழகிட்டோம், அதனால் இங்கே தான் இருப்போம். இந்த இடத்த விட்டு எங்களை போனீங்கன்னா நாங்கள் அது எங்களை போகிறத ஒன்று தான், எங்களை சமாதி ஆக்கிறது ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஆகவே இந்த ஜனங்கள் வந்து ஒருத்தர் இல்லை, நான் ஒரு ஆள் கொந்தளிவு இல்லை, எல்லோரும் கொந்தளிவுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க படிப்புலேருந்து வேலை வீட்டில் வேலை வாய்ப்புலேருந்து கல்லூரி போகிறதுலேருந்து எல்லாருக்குமே கஷ்டங்குது. அதனால் வந்து முறையாக அவங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் எந்த தடையும் பண்ண மாட்டோம். முறையாக நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி எங்கள்கிட்ட பருவாய்த்துறை ஆவணத்தை செக் பண்ணி இவங்க இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா அந்த முடிவு எடுக்கணும். நீங்கள் எடுத்த கவுத்துல முடிவு பண்ணிங்கன்னா இது அராஜகம் தான் தவிர சர்வாதிகாரம், இது ஜனநாயக கிடையாது. மக்கள் அவ்வளோ பாதிப்புட்டுருக்காங்க, அந்த கொந்தளிப்பு தான் ஜனங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வளோ போலீஸ் எடுத்தாங்க என்ன பண்ண முடியும்? அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பேசுகிறனால எந்த ஒரு அதிகாரியும் நம்ம காட்டுற பேப்பரையோ நம்ம காட்டுற ரெக்கார்டையோ நம்ம காட்டுற கோர்ட் ஆர்டரையோ எதையை பற்றியுமே சட்டம் பண்ணதில்லை. நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது, போங்க. இவரை கட்டம்னா இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த துறைக்கு போய் பாருங்க, அவர்கள் அவர் அவர் மியூசிக்கல் சேர் மாதிரி சுற்றி சுற்றி வந்து நிற்கிறாங்க. இது கடையில் இங்கே வந்து வந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆள் இருக்கும்போதே உள்ள சாமான் கூட எடுக்குதுல, அதுதான் ஒரு பெரிய கொடுமை. எடுக்கிறது கூட பரவாயில்ல, அவங்களுக்கு டைம் போட்டு 21 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், 21 நாள் நோட்டீஸ் கொடுத்தா கல்வி பண்ணணும். ஆமாம் ரைட்டா, வணக்கங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல நாங்கள் இருக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ உங்கள் மூலியமாக அரசியல் தான் இருக்கிறோம், நாங்கள் ஒத்துக்கிறோம், அரசியல் தான் இருக்கிறோம். ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் பட்டா கொடுக்கும்போது எங்களுக்கும் பட்டா வாங்கணும்னு இது மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கி அனகாபுத்தூரில் வீடுகள் இடிக்கிறதுக்காக மாநகராட்சி தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படுது, எதற்காக அந்த வீடுகள் இடிக்கப்படுது, மொத்தம் எவ்வளோ வீடுகள் இருக்குது? எங்களுக்கு வந்து 2016 நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதுக்கடுத்தது நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம் 2017. இந்த இடம் 181, 178, 136 CMDA 1975 ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிளானில் குடியிருப்புன்னு வருது. ரெண்டாவது வந்து 2008 ஜிஓ ஆர்டர் 190/2008 போட்டு குடியிருப்புன்னு பகுதியும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நாங்கள் 55 பேர் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம், 50 வருஷமாக சொத்து வரி கட்டியிருக்கோம். பட்டா வந்து நிறைய பேர் வந்து வந்து காசு கட்ட முடியுமா, ஏழை மக்கள் வந்து வாங்காமல் விட்டுட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே இருக்குது. கோர்ட்டில் வந்து எங்களுக்கு 2018 ஸ்டேயும் கிடச்சிது. 2023 ஆன்ரபிள் சிஜே வந்து என்ன சொன்னார், இந்த இடம் வாட்டர் பாடியாக இல்லையான்னு தெரியல, நீங்கள் அளந்துட்டு அந்த மக்களோட ஆவணத்தை பரிசீலிக்கணும், ஏன்னா 55 பேர் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கான்றாங்க, 50 வருஷமாக சொத்து வரி போட்டுருக்கான்றாங்க, ஜியோ ஆர்டர் CMDA வந்து குடியிருப்புன்றாங்க. இந்த ஆவணத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கணுன்னாங்க. ஆனால் அந்த 2023 வந்து
தலைமை நீதிபதி கொடுத்த உத்தரவை இவங்க மதிக்கவே இல்லை, எங்கள் ஆவணத்தை செக் பண்ணவே இல்லை. திரும்பியும் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு ஆர்டர் வருது, அதில் என்ன சொல்கிறாங்க, Form 3 நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த ஆவணத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை பரிசீலிக்கணும், அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் கொடுக்கணுங்க. எங்ககிட்ட அந்த Form 3ன்றதே கொடுக்காம டைரெக்டாக Form 3ன்னு ஒன்று கொடுத்து அதில் வந்து இவங்களாம் ஆவணத்தை காட்டலை, இவங்க பயோமெட்ரிக் எடுக்க ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு வந்து காலையில் 8 மணிக்கு வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக எவிக்ஷன் ரூல்ஸ் படி இங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க பொருள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கரண்ட் கட் பண்ணிட்டு வீடு இடிக்கணும். ஆனால் இவங்க வீட்டில் இருக்கும்போதே கரண்ட் கட் பண்ணிவிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து இடித்து இது பண்ணாங்க. ஜேசிபியை மேலே வச்சுட்டு நீ இப்போ வெளியே வரலன்னா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இவ்வளோ ஆவணம் நாங்கள் வச்சு அரசாங்கம் வந்து இந்த ஆவணத்தெல்லாம் பரிசீலிக்காமல் எதுவுமே பார்க்காம அப்போ அந்த ஆவணங்களாம் செல்லுமா செல்லாதான்னு எங்களை பாமர மக்களுக்கு எங்களுக்கு தெரியல, இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சிஎம்டிஏ மேப்பே பார்த்தீங்கன்னா 323 309 ஒரு பகுதி வந்து ஏரின்னு இருக்குது, அந்த பகுதியில் வந்து யார் எதுவும் பண்ணலை. இன்னொரு அடங்கிலே பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் காப்பின்னு ஒன்று இருக்குது, அதில் சர்வே நம்பர் 237 நாங்கள் கோர்ட்டில் காமிச்சோம், 237 233 141 323 309 இந்த சர்வே நம்பர்லாம் வாட்டர் பாடியில் வருது, இது மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டோம், அதுக்கு எந்த பதிலும் தரலை. அப்போ ஆக்கிரமிப்புனா நாங்கள் மட்டும் தான் ஆக்கிரமிப்பா, இந்த மீதி 7 சர்வே நம்பர் என்னன்னு தெரில, விளக்கம் சொல்ல மாட்டாங்க, அதிகாரிங்கிட்ட எந்த பதிலும் வரல. கண்டெம்ட் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணோம், எஸ்ஆர் நம்பர் வந்துச்சு, நாங்கள் வந்து போய் காட்டுறோம், இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் கோர்ட் ஆர்டரே ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இடிக்கிறாரு. இப்போ இன்னொரு பெரிய வீடு 3 வீடு இச்சாங்க, 181, 178, 136 தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த 182 இடித்த வீடுக்கு வந்து இது 181 ஒன்று கோர்ட்டில் கணக்கே காட்டல, ஆனால் 182 182 சர்வே நம்பரை 3-4 வீடு இடிச்சிருக்காங்க, அதுவும் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. வாட்டர் பாடியில் வருது, அது எப்படி 182 எப்படி வாட்டர் பாடியில் வரும், இதுதான் நாங்கள் கேட்குறது. எங்களோட கோரிக்கை என்னென்னா எங்கள் ஆவணங்கள் நாங்கள் அரசாங்கக்கிட்ட முறையாக கட்டி 50 வருஷமாக நாங்கள் வந்து எல்லாமே இருந்து எல்லாமே மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்கள் ஆவணங்களை பரிசீலித்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றி இங்கேயே எங்களை இருக்க விடுமாறு தாமிடம் கேட்டுக்கொள்கிறோம். மொத்தம் எத்தனை வீடுகள் இங்கே இடிக்கிறதுக்காக அரசாங்க தரப்பில் நடவடிக்கை? 676 சொன்னாங்க, இப்போ 700 நியூஸில் போடுறாங்க, என்னன்னு தெரியல, ஆனால் எக்ஸ்ட்ராவாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 676 2016 நோட்டீஸ் கொடுத்தாங்க, இப்போ எடுத்த வீடெல்லாம் எங்களுக்கு கணக்கு தெரியல. அந்த 7 சர்வே நம்பரில் மட்டும் ஆக்கிரமிப்பு வந்து அகற்றக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்க, அந்த 7 சர்வே நம்பர் யாரோட ஆக்கிரமிப்பில் இருக்குது? அதுவும் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் இன்னொன்று வந்து நான் முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, இப்போ 6 சர்வே நம்பர் 128 128 நாங்கள் அலங்கு சொல்லி அளந்துட்டு 128 பவுண்ட்ரி மார்க் பண்ண சொல்கிறோம், அன்றைக்கி வந்து 128 அளந்தாங்க, சர்வேயர் அளக்கும்போது இந்த சைடு எங்கள் சைடு வச்சுட்டு அங்கே அளந்தாங்க, அந்த பக்கம் மாதா காலேஜ் கிரவுண்டு வருது, அதுக்குள்ளே வந்து ஒரு 15 மீட்டர் உள்ளே போகுது, ஆனால் அவங்க அதை அளக்க மாட்டாங்க, கேட்டால் எங்களுக்கு வராது அது குண்டத்தூர் ஜோனுன்றாங்க. ஆனால் அனகாபுத்தூர் மேப்பில் தான் அந்த 128 வருது, அவங்க நினச்சா அளந்து அந்த பக்கத்தில் மாதா காலேஜ் பவுண்ட்ரி கல் வைக்கலாம், ஆனால் அவங்க வந்து பெரிய பணம் பண்ண உள்ளவன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போக மாட்டாங்க. இதே ஆறுகிட்ட நவீன் சப்போ நவீன் சார் என்னது காசாகரண்டியில் அந்த தரப்பாக்கத்தில் ஒன்று வருது, அது இதே அது ஒரு ஒரு பிளா ஒரு கம்பெனி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க தரப்பாக்கம் 235 சர்வே நம்பர் 77 மீட்ரு இருக்காது எஃப்எம்பி ஸ்கெட்சில், இப்போ அது வெறும் 60 மீட்ரு தான் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 6 கொஞ்சமாக தான் இருக்கும், அந்த இடத்துல பிளாட்டு போட்டு விற்கிறாங்க, பிளாட்டு போட்டு மொத்தம் 24 பிளாட்டாக போட்டு விற்கிறாங்க, அந்த இடத்துல பிளாட்டு போட்டு விற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6 காசாகரண்டை போட்டு விற்காங்க, தரப்பாக்கம் அதே சைடு பார்த்தீங்கன்னா கெருகும்பாக்கத்தில் காசாகரண்டை போட்டு விற்கிறாங்க. அப்போ 100 மீட்டரில் இருக்கக்கூடாதுன்றீங்களே, அப்போ அந்த ரூல்ஸ்லாம் காசாகரண்டைக்கும் ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய அதிபருக்கும் இல்லையான்னு கேட்குறோம், மாதா காலேஜுக்கும் அவங்க அழக மாட்டுறாங்க, இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. தண்ணி போகலன்னு சொல்கிறாங்களே, அப்போ அதை மாதா காலேஜ் அந்த 128 சர்வே நம்பர் அளந்து அந்த பக்கம் கல் வச்சு அகலப்படுத்தினா தண்ணி தானாக போகுது, இங்கே இருக்கிற வக்கரம் மக்கள் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. சிஎம் செல்லு வந்து நாங்கள் 100 பெட்டிஷன் போட்டோம், அது வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தது வந்து WRT சதீஷ்குமார் கொடுத்தாரு, ஆனால் பதில் வந்து யார் தராங்கன்னா கொசத்தில் யார் இன்ஜினியர்னு போட்டு சார்பில்னு போட்டு திருவள்ளூர் மாவட்டத்தும் தராங்க. நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், கால் ரெக்கார்ட் இருக்குது, எங்கள் இடத்த எடுக்க வந்தது WRT சதீஷ்குமார் அடையார் பாசன பிரிவு செங்கல்பட்டு, ஆனால் நீங்கள் வந்து திருவள்ளூர் கொசத்தில் யார் வந்து லெட்டர் தரீங்கன்னு கேட்டதுக்கு
அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் எங்கள் எட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே எதுவுமே கோர்ட் ப்ரொசீஜராகவே பண்ணல. தயவு செய்து எங்கள் ஆவணத்தை பரிசீலித்து எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றி இங்கேயே எங்களுக்கு பட்டா கொடுத்து வாழ வைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க மறுபடியும்? வழக்கு ரீதியாகவும் கண்டம்ட்டு போயிட்டுருக்கு, சந்திக்க போகிறோம். மக்கள் போராட்டமும் பண்ணலான்னு இருக்கோம். மக்களும் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. ஏன்னா 50 வருஷமாக வாழ்ந்த இடத்துல வந்து அவங்கள இந்த மாதிரி அனுப்புனா எல்லாருக்குமே பிரச்சனை தான். இன்னொன்று வந்து காலி இடம் எவ்வளோ இருக்குங்க. அந்த சைடு மாதா காலேஜ் காலி இடம் இருக்குது, அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளாக தான் இருக்கும். உங்கள் உண்மையிலே ஆற காப்பாற்றுறீங்கன்னா அந்த முள்ளை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க போதும், அது தண்ணி மாட்ட தானாக போகும். நிறைய இடம் இருக்குது, ஆனால் மக்கள் வீடை இடித்து தான் இந்த ஆற காப்பாற்றணும் நீர் நிலைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இன்னொன்று எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2016 நோட்டீஸ் கொடுக்கும்போது தமிழ்நாடு எவிக்ஷன் டேங்க் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 2007 கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது அரசு நிலம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா ப்ராஜெக்ட்டுக்கான ஆக்டில் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். நீர்நிலைன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, இப்போ அரசு நிலைன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்போ அரசு நிலைனா 50 வருஷம் குடியிருப்போம் நாங்கள், 5 வருஷம் குடியிருந்தாவே ஜீவா வாட்டர் வந்து பட்டா கொடுத்து தான் ஆகணுன்றாங்க. அப்போ அரசு நிலம்னு அவங்களே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது பட்டாக்கு வந்த இடம் தானே எங்கள் இடம், அதனால் வந்து இதெல்லாம் பரிசீலிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ அரசாங்கம் தரப்பில் வீடு கொடுத்துட்றோம், இந்த வீடு இடித்ததுக்கப்புறம் வேறு வீடு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லை அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இப்போ எங்களை இங்கே இடிச்சிட்டு அஞ்சுகோ நகர்னு ஒரு இடத்துல இடம் கொடுக்குறாங்க. எங்கள் வீடு வந்து இப்போ மெயினில் இருக்குது, மெயின் ரோட்டில். அவங்க கொடுக்குற இடம் வந்து ஆற்றுலேருந்து இது ஒரு 10 மீட்டர் தான் இருக்குது. அங்கே இருக்க மக்களை என்க்ரோச்மெண்ட் சொல்லி எடுத்துட்டாங்க, அதுவே ஆற்றுக்கிட்ட இருந்து மக்களை எடுத்துட்டாங்க. அங்கே இருக்கவங்களும் எடுத்துகிட்டு தான் எங்களுக்கு வீடியோ கட்டித்தராங்க. அப்போ அவங்க என்க்ரோச்மெண்ட்டு இப்போ நாங்கள் இதுவான்னு கேட்குறோம். அப்போ ஆற்றுலேயே நீங்கள் ஆற்றுலேருந்து எடுக்கிறீங்க, சே வாட்டர் பாடி நீங்கள் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து எங்களது நிலம் வந்து நிலப்பரப்பு தான் சொல்கிறோம். எங்களை வந்து நாங்கள் இருக்கிற நிலத்தோட இன்னும் ஆற்றுக்கிட்டதுமே எங்களை தள்ள பார்க்குறாங்க. கோரிக்கை என்ன, இந்த வீடு இடிக்க வேணாங்கிறத கோரிக்கை? ஆமாம், எங்கள் ஆவணங்களை பரிசீலங்கணுங்க. சிஎம்டிஏ குடியிருப்பு கொடுத்துருக்கு, நீங்கள் 55 பத்திரப்பதிவு பண்ணிருக்கீங்க, மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, வரி போட்டிருக்கீங்க, இவ்வளவும் கொடுத்தவங்களுக்கு அப்போ வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா இது வந்து புறம்பு கடை, இவ்வளோ ஏன் கொடுத்தீங்க? அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் பரிசீலித்து எங்களோட வாழ்வாதாரத்தை இங்கேயே காப்பாற்றுற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்ளுவோம். 136 சர்வே நம்பரில் தாசில்தார் வந்து அனுபவ என்ஜாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அப்போ எப்படி கொடுப்பார், இருப்பிட சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, இப்போ தீபாவளிங்க, பசங்க படிக்கிறாங்க, ஆஃப் ஆக்சுவலாக ஆஃப் 5.5 வருஷம் போயிடுச்சு. இப்போ இந்த பசங்களை தூக்கி போயிட்டு 5.5 வருஷம் போனோடனே அந்த ஸ்கூலில் சேர்த்தனா அவங்களுக்கு எப்படி படிப்போகிறோம்? அப்போ ஒரு பசங்களோட எஜுகேஷனே அழித்து அந்த பக்கத்தில் கல்வி அறிவு இல்லாத மாதிரி ஆக்கினாங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷன் என்ன பண்ணும்? இதனால் வந்து இது தப்பு. இப்போ வந்து தப்பு தான் இப்போ வந்து இந்த பிரச்சனையை இதோடு ஸ்டாப் பண்ணி எங்கள் ஆவணங்களை பரிசீலித்து எங்கள் கோரிக்கைகளை வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கேட்டு அழகமீனாயே மேடம் அவங்களும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். WRT சதீஷ்குமார் சார், ஆறுமுகம் சார், இவங்க மூணு பேர் தான் ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க மூணு பேரும் எங்கள் ஆவணங்களை பரிசீலித்து எங்கள் வாழ்வாரத்தை இங்கேயே காப்பாற்றி தரும் மாதிரி கேட்டுக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள்பா, உங்கள் அப்பா வந்து ஆட்சியில் இருந்தார், கலைஞர். அவர் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருக்கும் பட்டா கொடுத்தார். உனக்கு வந்து பட்டா கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு செத்துட்டாரா இல்லை சொல்லாமல் செத்துட்டாரா? இந்த மக்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அனகாபுத்தூரில் அவங்க அதுக்கு ஓரமாக இருக்கிற ஆளுங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. கோயில்களை குட்டி வச்சுக்கின்னு எவ்வளோ அவஸ்தப்படுறாங்க. ஏன் நீங்கள் கிட்ட இருந்து பார்க்கக்கூடாதா? நீங்கள் பாட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறீங்க, ஃபோனை போட்டு வச்சுட்டு ஃபோன் பண்ணால் எடுக்கிறீங்களா? அதிகாரிங்க ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எடுக்க மாட்டுறீங்க. உங்கள் அப்பா இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது எல்லாருக்கும் பட்டா கொடுத்தாரு, நீங்கள் அது அந்த மெயின்டெயின் ஏங்க ஏற்ற மாட்டுறீங்க? ஃபஸ்ட்டு அதை ஏற்றுங்க, முதல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாங்கள் நல்லா இருப்போம், நல்ல வழி காட்டுங்க. என்ன பிரச்சனைனா வீடு இடிக்க வராங்க, இது வந்து பொறம்பக்கேடுன்னு சொல்லிட்டு வீடு இடிக்க வராங்க. இது பொறம்பக்கேடனா மாதா காலேஜ் பொறம்பக்கேடம் தானே? அப்போ அந்த இடத்துல நீங்கள் அழக்கணும் இல்லை, அந்த இடத்துல அழக்காமல் எங்கள் இடத்த மட்டும் அழுந்து ஏன் இடிக்க வரீங்க? இதில் குழந்தைங்களாம் இருக்காங்க, படிக்கிறாங்க. இந்த படிப்பு என்னத்துக்கு ஆகுது? இப்போ ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க, அந்த வீட்டில் போய் குடும்பம் பண்ண முடியாது. நான் ஏன்னா நான் போனேன்னா நாங்கள் ஃபேமிலியே இறந்து தான் போனோம். இப்போ நாங்கள் என் வயசு 30 வயசு ஆகுது, 30 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு அடுத்த தலைமுறை இங்கே தான் வாழணும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த வாழ்வாதாரத்தை ஏன் நீங்கள் கெடுக்கிறீங்க? இங்கே எல்லாமே இப்போ நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம், இன்றைக்கி வேலைக்கு போனால் நாளைக்கு நாங்கள் சாப்பாட்டில் கை வைக்க முடியும். அந்த இடத்துக்கு போனால் எங்கள் வாழ்வாதாரம் வருமா? இப்போ ஒன்றுமே இல்லை.
கரை போட்டு தரந்தான் சொன்னாங்க எங்ககிட்ட. அந்த பக்கம் கரை போட்டிங்கல்ல, அப்போ ஏன் ஓரம் வஞ்சலாம் பண்ணுறீங்க? இந்த பக்கம் கரை போடலாமே. இங்கே எவ்வளோ வீடு இருக்குது? ஒரே ஒரு காலேஜுக்கோசம் நீங்கள் பார்க்குறீங்க. படிப்பு தேவை தான், ஆனால் அதுவும் புறம்போக்கு தானே. நாங்கள் புறம்போக்குனா அவங்களும் புறம்போக்கு தானே. அந்த இடத்துல பட்டா ஏன் கொடுக்குறீங்க? எங்களுக்கு பட்டா கொடுங்க. பட்டா கொடுத்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் கேன்சல் பண்ணீங்க? ஒரு வீடாக ரெண்டு வீடாக 700 வீடு மொத்தம். 700 வீட்டில் எத்தனை குடும்பம் இருக்காங்க? எத்தனை குழந்தை குட்டிங்க இருக்காங்க? அதெல்லாம் எங்கே போகிறது? நாங்களாம் வாழ்கிறதா இல்லை சாகுறதா? எதுவுமே ஒரு போலீஸ்க்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் நீங்கள் இறங்கி நின்று போகிறான்னா நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. நாங்கள்னா அவ்வளோ கேவலமானவங்களா? எங்கள் வாழ்வாதாரத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, நாங்கள் போகிறாரு. இதில் என்ன தப்பு? மீடியாக்காரை வந்தீங்கன்னா நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, சீனுங்கன்னா பேட்டி கொடுக்குறான்னு என்ன சீனு? நாங்கள் போகிறோம், எங்கள் உயிருக்கும் மேலே வந்து எங்கள் வீடு, எங்கள் அடுத்த தலைமுறை நாங்கள் வாழணும். வீடு என்ன சும்மா வந்துடா சார்? கிளிக்கு இன்னும் சொல்லலாம்ல, குருவி சேர்க்குறமே சேர்த்து இந்த வீடு நாங்கள் கட்டியிருக்கோம். சும்மா கிடையாது, அசால்ட்டாக நீங்கள் ஜேசிபி வச்சு இடிச்சுட்டு தள்ளிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. யார் நஷ்டம் இல்லை? எங்களுக்கு தான் நஷ்டம். எங்கள் பிள்ளைங்களாம் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. 2 நாள் ஆச்சு சாப்பிட்டேன் என் பிள்ளைங்கள்லாம். முந்தநேற்று நைட்டு 2 மணிக்கு வந்தாங்க போலீஸ் எல்லாம். இன்னமும் நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம். எத்தனை நாளைக்கு ரோட்டில் நிற்க வைப்பீங்க எங்களை? எங்களுக்கு வாழ்வாதாரம் ஏன்னா இதுதானே வாழ்வாதாரம். எங்கேயோ கண்ணி தெரியாமல் இடத்துல நீங்கள் போட்டுட்டு அங்கே போய் இருந்தானே எங்கள் எப்படி இருப்போம்? சரி, நாங்கள் இருக்க சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு அதிகாரிங்க தானே? நீங்கள் அதிகாரிங்க, எங்களை போய் இருந்து சொல்கிறீங்களா? அந்த வீட்டில் ஒரு மாதம் ஆனால் ஒரு வாரம் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களா உங்கள் ஃபேமிலியோட? நாங்கள் போய் எப்படி இருப்போம்? ஒன்றுமே இல்லை, சவத்தில் கையை வச்சா சவறு கொட்டுது. திடீர்னு 3-4 மாடியில் எத்தனை குடும்பங்க இருப்பாங்க? எப்படி ஒரு தைரியமாக அந்த வீட்டில் போய் குடும்பம் பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லை, படுத்து எழுந்தால் நாளைக்கு உயிரோடு எப்போமே என்னன்னு தெரியலையே. அந்த லெவலில் தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க. எந்த தைரியத்தில் எங்களை போன்றீங்க? நாங்களாம் குழந்தை குட்டி தானே வச்சுருக்கோம். இல்லை, உங்கள் குழந்தை குட்டி வச்சுட்டு அந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்களா? நீங்களாம் கோபுரத்தில் வாழ்கிறீங்க, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. எங்கள் இடத்துல வந்து பார்த்தா தான் எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும். நாங்களாம் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு எங்களுக்குன்னு ஒரு குடிசையை கோபுரம் ஏதோ ஒன்று நாங்கள் கட்டியிருக்கோம். அதையும் வந்து இவர்களெல்லாம் மிடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க. நாங்களாம் எந்த நிலைமைக்கு? உங்களுக்கு பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு. இந்த பக்கம் தான் பேசுகிறாங்களே தவிர அந்த பக்கம் பேச மாட்டேன்றாங்க. மாதா காட்சி பக்கம் பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா அவன் பணம் கொடுக்குறான், பணம் பேசுது. எங்ககிட்ட பணம் கிடையாது, நாங்கள் தான் இறங்கி நின்று போடணும். நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்க? நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்க ரெடி, ஆனால் எங்களுக்கு எங்கள் இடம் வேணும். நாங்கள் என்ன வேணால் செய்ய ரெடி. ஏன் எங்கள் உயிரை நாங்கள் கொடுத்துருவோம்? ஏன்னா எங்கள் அடுத்த தலைமுறை வாழணும்ல, அதுக்கு எங்கள் உயிரை நாங்கள் கொடுக்க தெரியும். அடுத்த தலைமுறை வாழ்கிறதுக்கு நாங்கள் எப்படி வாழணுமோ, என் அப்பா அம்மா எங்களுக்கு எப்படி வழிமுறை விட்டாங்களோ அதேமாரி என் பிள்ளைங்க நான் வழிமுறை விடணும். அவங்க இங்கே தான் வாழணும், எங்களுக்கு தான் இருப்பிடும், எங்களுக்கு வேறு இடம் கிடையாது. குறி சேர்க்குறமே சேர்த்து இந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம். வராங்க, அசாடு சட்டு போயிடறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? ஆ, எங்கள் பிள்ளைக்குடியில் இங்கே தானே இருக்குது, படிக்கிறாங்க சார். இப்போ நீ தீர்ப்பா எங்கேயே கண்ணுக்கு தராமல் போடுறீங்க. என் பிள்ளைங்க படிப்பாங்களா? காலேஜ் போகிறவங்களே இருக்காங்க. என்ன மொழி? பஸ் வசதி இருக்கா? இப்போ போட்டுக்கிறாங்க, அங்கே பஸ் வசதி கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. இப்போ இங்கே இங்கன்னா போகிறோம், ஏதோ வரோம், என் பிள்ளைங்களை நாங்கள் பார்க்குறோம். தெரியாத இடத்துல போட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது, எங்கே வருது?